ஹலோ மக்களே குக் வித் கோமாலியில் சரி நான் உங்க பண்ண பீட்ரோட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் ரெண்டு கப் பீட்ரூட்டை துருவி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம துருவின பீட்ரூட் ஆட் பண்ணிடுங்க நல்லா அஞ்சு நிமிஷம் அடுப்பை லோ ஃபிளேம் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுல அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு பீட்ரூட் நல்லா சாஃப்டா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க பீட்ரூட் ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஸோ ஒரு அரைக்கப் சக்கரை சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் சக்கரை சேர்த்தவனே லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அடுப்ப லோ ஃபிளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடும் இப்போ இதில் ஏலக்காய் ஒரே பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதுல கொஞ்சமா நெய் விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஷோவில் ஷெரின்னு அவங்க கோவா சேர்த்துருப்பாங்க அதனால நானும் ஒரு கால் கப் ஸ்வீட் அண்ட் கோவா சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்கள் கிட்டே கோவா கிடைக்கலனா நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நெய்யை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க நீங்கள் கோவா சேர்த்த உடனே கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கோவாலாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் பாதாம் முந்திரி எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அல்வா சேர்த்துடலாம் அல்வாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க சுத்தமாக பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்றா இந்த மாதிரி சேர்ந்து வரணும் அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சமா நெய் அண்ட் கட் பண்ண பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கேன் ஷரி நான் உங்க ப்ளேட் பண்ண மாதிரியே நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ரீக்ரியேஷன் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிடுங்க பாய் பாய்